கொஞ்சம் லேட் ஆகிட்டு இருக்கு. எனக்கு வந்து சாப்பிடணும்னு சொல்லி கையும் சும்மா இருக்க மாட்டேங்குது, வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது. உள்ளுக்குள்ள ஐயோ பார்க்கும் போதே நாக்கில் வச்சு ஊறுதுங்க. செருப்பு மீன் செம்மையா இருக்குல்ல. நிறைய பேர் வந்து கஷ்டமான பிளாக் கஷ்டமான பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுதான் எனக்கு கஷ்டமான பிளாக்கு. ஏன்னா இந்த கடற்கரை மண்ணில் ஸ்டிக் வந்து ஒரு அடி உள்ள போயிரு. வாங்க நம்ம வந்து கடற்கரையில மீன் சுட்டு மீன் பொறிச்சு அதுவும் தோசைக்கடல எப்படி மீன் பொறிச்சு சாப்பிட போறோம் அப்படின்றது பார்க்க போறோம். வாங்க கடல் தண்ணிக்கிட்டே. ஆமா பாருங்க மசாலா ஐட்டம் இதெல்லாம் நிறைய பேர் வந்து கஷ்டமான பிளாக் கஷ்டமான பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுதான் எனக்கு கஷ்டமான பிளாக்கு. ஏன்னா இந்த கடற்கரை மண்ணில் ஸ்டிக் வந்து ஒரு அடி உள்ள போயிரும், அதனால நடக்கவே முடியல. இந்த பாருங்க உள்ள போயிரும். அதுல வந்து நான் போகணும், போய் இந்த பிளாக் எடுக்கணும். அதனால எனக்கு தெரிஞ்சு மூச்சு வாங்குது. எல்லாம் எல்லாத்துக்காரன்னு சொல்லவா ஆசை. ஆமா பொறிச்சு மீன்றீங்கன்னு ஆசை, பொறிச்சு மீன்றீங்கன்னு ஆசை. எனக்கு தெரிஞ்சு நான் இருக்கிற கஷ்டமான பிளாக் இதுதான். வாங்க பறந்து விரிந்த மகா சமுத்திரம் பிடிக்க நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா மூக்கையூர்ல, அதுவும் நம்ம வில்லேஜ் ஃபுட் சபாரி சுப்புவோட இருக்கோம். கூடவே உங்கள் மீன் உணவகம் ஜெஃப் மாஸ்டர் ஜெனிப்ரோவோட இருக்கிறோம். நாங்க எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு மீன் சமையல ரெடி பண்ணிருக்கோம். சமைக்க போறோம், சாப்பிட போறோம், மிரட்ட போறோம். பயங்கரமா சாப்பிடுறோம், வேற லெவல்ல கடல்ல இறங்கி குளிக்கிறோம் குளிக்கிறோம். ஆமா ஆமா மீன் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப வந்து மீனை வந்து நம்ம ஜெனிப்ல வெட்டிக்கிட்டு இருக்காங்க. மீன் வெட்டுறதுலயும் சரி, அதை சமைக்கிறதுலயும் சரி, சாப்பிடுறதுலயும் சரி, வேற லெவல் அவரு. இப்ப இத வந்து இந்த மீனை வந்து கடல் தண்ணில, அதாவது கடல்ல பிடிச்ச மீனை கடல் தண்ணிலயே வந்து நம்ம வந்து வாஷ் பண்ண போறோம். இதை கழுவி இப்ப வந்து நம்ம சமைக்க போறோம். முழுசுமே வந்து கடல்ல பிடிச்ச மீன் கடல் தண்ணில கழுவ போறோம். அதனால இதுல வந்து நம்ம சமையல்ல வந்து உப்பு சேர்க்கறது ரொம்ப குறைவா இருக்கு. என்ன காரணம்னா, நம்ம கடல் தண்ணில கழுவுறதுனால அந்த கடல் தண்ணி உப்பா இருக்கிறதுனால இந்த மீன்ல வந்து தேவையான உப்பு வந்து சேர்ந்துரு. அதனால வேற லெவல்ல இருக்க போது வாங்க எல்லாத்தையும் ஒரு ஸ்பெஷல் சொல்லவா, இந்த மீனை சமைக்கிறதுக்காக சிதம்பரத்துல இருந்து மாஸ்டர் கொண்டு வந்தோம். இந்த மீன் தான் வந்து செருப்பு மீன் கிளாத்தின்னு சொல்லுவாங்க. அந்த கிளாத்தி தோல் கிளாத்தின்னு சொல்லுவாங்க. அந்த கிளாத்தி மீனை வந்து நம்ம வந்து தோசைக்கல்ல வந்து பொறிக்க போறோம். இதுக்கு வந்து என்னென்ன மசாலா அப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து எப்படி சமைக்க போறோம் அப்படின்றத பாக்கிறோம். வாங்க அந்த மசாலா என்னென்ன போடுறோம் அப்படின்றத பாப்போம். முதல்ல மஞ்சப்பொடி, அப்புறம் மிளகாய் பொடி, அப்புறம் மிளகு பொடி,
அப்புறம் சீரக பொடி, அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. நம்ம உப்பு வந்து ரொம்ப கம்மியா தான் போடணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம மீனை வந்து கடல் தண்ணியிலேயே நம்ம வந்து வாஷ் பண்ணிட்டோம். அதனால இதுதான் மசாலா. இந்த மசாலாவை ப்ரிப்பேர் பண்ணி நம்ம எப்படி வந்து இந்த மீனை டேஸ்டா சமைக்க போறோம் அப்படின்றத பார்ப்போம். வாங்க, நம்ம வந்து எண்ணெயில மிக்ஸ் பண்ண போறோம். இந்த மசாலையை வந்து எண்ணெயோட விரவி அதை மீன்ல அப்ளை பண்ண போறோம். மிளகாய் வத்தல் அதையும் நம்ம சேர்த்துக்கிறோம். ஓகே, வந்து ரோஸ்மேரி சேர்த்துக்கிறோம். இப்போ ஒரு லெமன் புளிரோ. லெமன் எதுக்குண்ணா? லெமன் வந்து மீனை வந்து நல்லா வேக வைக்கும். இந்த இருக்கிற சிட்ரிக் ஆசிட் என்ன செய்யணும்னா, இது வந்து இயற்கையான சிட்ரிக் ஆசிட், இதுக்கு பிறகு நம்ம செயற்கையாக எதுவும் பயன்படுத்தக்கூடாது. மசாலா வாடகை அருமையா இருக்குது. மசாலா வாடகை சமயம் தூக்கலா இருக்குல்ல? கண்டிப்பா அண்ணன் கைப்பக்குவத்தை இன்னைக்கு பாப்போம். சமைக்கிறதெல்லாம் நான் தான். அண்ணன் கைப்பக்குவோம், கையை நக்குவோம். தூங்கும் போது கையை நக்குவோம். இப்போ இந்த மீனை வந்து மசாலா ரெடி பண்ணியாச்சு, மசாலா போட்டாச்சு. இந்த மீனை வந்து ஒரு 5 நிமிஷம் இந்த மசாலையோட ஊற வைக்கிறோம். அதுக்கப்புறம் சமைக்கிறோம். இப்ப நம்ம அடுப்பை பத்த வச்சு கல்ல வச்சாச்சு, தோசை கல்ல. ஏன்னா தோசை கல்லுல வந்து மீன் பொறிச்சு சாப்பிடுறது வந்து மீனவர்களுடைய பாரம்பரியமான உணவு முறையில இது ஒண்ணு, அது உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்ப நம்ம கல்லு சுட்டுருச்சா இல்லையான்றத இந்த எண்ணெயை ஊத்தி பார்ப்போம். யார ஊத்தி? எண்ணெய். எண்ணெய் கையால தொட்டு பாக்குறது அதுக்கு? கையால எல்லாம் தொட முடியாது. மாசுஜி கெடுங்க, மீன் பிடிங்க. இப்ப வந்து நம்ம மீனை வந்து அடுப்புல போட போறோம். தோசைகள்ல எங்கள் சின்னம் தோசை கரண்டிக்கு. இந்த கரண்டியை வச்சுதான் நம்ம இந்த மீனை பரட்ட போறோம். அது எல்லாருக்கும் உங்களுக்கும் தெரிய தானே தெரியும். நம்ம ரோட்ல வாசனை நடத்திட்டோமோ, சூப்பரா இருக்கு. வீட்டு வீட்டுனா ப்ரோ, நீங்க மீன் பரட்டுவீங்கல்ல? பரட்ட தெரியாத சொல்லுங்க, நம்ம அதுக்கும் அழகா பண்ணுவோம். வெயிட் பண்ணு ப்ரோ. இரவு காட்டுக்கிளி, இரவு காட்டுக்கிளி கரகிட்டீங்களா? மீன் வேகம் அப்படின்றக்காக காத்துக்கிட்டு இருக்கிறேன். பொரிச்ச மீன் கொஞ்சம் லேட் ஆகிட்டே இருக்கு. காத்து வேகமா இருக்கிறதுனால இந்த பொரிச்ச மீன் லேட் ஆகிட்டு இருக்கு. எனக்கு வந்து சாப்பிடணும்னு சொல்லி கையும் சும்மா இருக்க மாட்டேங்கு, வாய் சும்மா இருக்க மாட்டேங்கு. அதனால வெயிட் பண்ணுங்க, சாப்பிடுவோம். வாசலே
மீன் வந்து பிஞ்சு போகுதுன்னா மீன் வந்து வெந்துட்டு இருக்கும். வெந்துடும் போது மீன் வந்து பிஞ்சு போகும், உடையும். அப்பதான் மீன் வெந்துருச்சு சாப்பிட தயார். வீட்டுல தாய்மார்கள்லாம் கரெக்டா கண்டுபிடிச்சாங்க, நமக்கு தெரியாது இல்லையா. நம்ம சமையல் எங்க சமைக்கிறோம் சாப்பிட்டுட்டே எல்லாம் எடுக்கிறோம். சொல்லணும் கிடையாது. போதுமா நம்மளுக்கு வந்து இப்ப மீன் வந்துருச்சு, நம்ம தான் ஃபர்ஸ்ட் சுக்குவாங்க பாத்தீங்களா. சாப்பிடறதுக்கு துடுப்புடா வேணுங்க. ஆமா இந்த கிடைக்கும் பரிசு கிடைச்சிருக்கு. என்ன சூப்பு. ஆமா பாத்தீங்களா சீக்கிரமே முடிங்க. நண்பலே உண்மையா சொல்றான், வாசல சூப்பரா இருக்குது, எனக்கு பசி தாங்கல. ஆனா அதுக்கு எலும்பா இருக்கு. பீசா கடும் ஐயோ பாக்கும் போதே நாக்கில வச்சு ஊறுதுங்க. செருப்பு மீன் கம்மியா இருக்குல்ல. மீன் வந்து வெந்து, அந்த வெந்து வந்து இந்த கிழங்கு உடையும் அது மாதிரி விரியுங்க. அந்த மாதிரி எல்லா மீனுமே வந்து விரிஞ்சிருச்சு. விரிஞ்சிருச்சுனா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். செம்ம டேஸ்ட். மீன் நல்லா சூடா இருக்கு, சுவையா இருக்கு. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், வந்துகிட்டே இருக்கு. மத்த யாரும் குடுக்கற மாதிரி எனக்கு. நண்பர்களே இங்க பாருங்க, மீன் வந்து இங்க தட்டப்புட்டெல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்குது. இங்க பாருங்க ஸ்பெல்மேன் அண்ணா ஒரு சைடு அப்படியே கையிலே எடுத்துட்டு திங்கிறாங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா இன்னொரு அண்ணன் வந்திருக்காரு பூசா, அவரு வேற திங்கிறாப்புல. வேற தெருக்க விடுறாங்கண்ணா, சாப்பிடுங்க. தெலுக்கு போட்டு போட்டு சாப்பிடுங்க. இங்க பாருங்க எல்லாருமே சாப்பிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க பொழுது வராது, பொழுது போனா கிடைக்காது. யாரு வரமாட்டாங்கப்பா. சுத்தமா கிளீன் பண்ணுமா? போடுங்க அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சு.